ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐசிங் sugar இல்ல caster sugar னு சொல்லுவாங்க. பொடி பொடி பண்ண sugar. அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாவு போடுறதுன்னா மைதா மாவு அந்த இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, உங்க வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடர், நெக்ஸ்ட் மைதா மாவு. மைதா மாவு வந்து ஒரு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவன் குள்ள நம்ம 180 டெம்பரேச்சர்ல ஒரு 6 to 10 minutes நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம்.